So hello everyone, welcome to the video. First of all, thanks for coming here. So guys, title லே வந்து பார்த்திருப்பீங்க. எஸ் ஆக்சுவலி நான் வந்து ஒரு பொய் சொல்லிட்டேன் அண்ட் அப்புறம் ரியலைஸ் பண்ணி பார்த்தேன். இது வந்து சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை, இதை வந்து ஷேர் பண்ணுறதுல எந்த ஒரு நம்ம வந்து லைக் என்ன சொல்கிறது இல்லாமல் எந்த ஒரு கூச்சமும் பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் த மெயின் ரீசன் அப்படின்னா, நான் இன்றைக்கி நீங்கள் மணி ப்ரோட வீடியோ பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து குவிஸ் கனெக்ட் பண்ண போகிறாரு. அண்ட் டெய்லிஸே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஜெயந்தி மேம் வந்து பண்ணுறதான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது, நான் வந்து அதுக்கு முந்தின நாள் லைவில் வரும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, லைக் குவிஸ் லைவில் வரும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, லைக் வந்து ஃபன்ஸ்டாவோட டெவலப்மெண்ட்டுக்காக நான் ஒரு பிரேக் எடுக்கிறேன். அதே மாதிரி அங்கே போயிட்டு சில விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் அப் டெவலப்மெண்ட்டுக்காக சில விஷயம் பண்ணுறேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அது ஒரு 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 10-20% தான் உண்மை. இந்த பிரேக் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. பட் ஆக்சுவல் மெயின் ரீசன் என்னென்னா, உண்மை சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இந்த ஒரே ரூம் அண்ட் இந்த பண்டில் ஒர்க்லாம் பண்ணும்போது நிறைய நாள் வந்து சிஸ்டம்ஸு, லேட் நைட் ஒர்க்ஸு, அப்புறம் நிறைய ப்ராப்பர் இம்ப்ராப்பர் சீப்லாம் இருந்தப்போ எனக்கே என்னென்னா லைக் ஒரு பேசிக்லி ஒரு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து எனக்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நானே யோசித்தேன், இது வந்து நம்ம ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய நேரமோ அப்படின்றது எனக்கு நல்லாவே தோணுச்சு. சி லைக் இந்த மாதிரி நான் எப்போவுமே வந்து பெருசாக சொல்லியோ இல்லைனா இது கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்னு மாதிரிலாம் ரெண்டு பேர் சொன்னதில்லை. பட் எனக்கே தோணுச்சு, சரி இது வந்து பிரேக் எடுக்க வேண்டிய டைம் மாட்டிருக்கு, ஸோ லெட்ஸ் டேக் சம் பிரேக் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் தான் நான் ஆக்சுவல் இந்த ஃபைவ் டேஸ் லீவ் எடுத்தேன். அந்த லீவ் எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணேன். அந்த லீவை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றப்ப தான் அந்த ஒரு டெவலப்மெண்ட் அண்ட் ஃபண்ட்ஸ் தான் ஸ்டார்ட் அப்காக ஒர்க் பண்ணுறது அப்படின்றது. அதெல்லாம் அதோட சப்சிடி தான். பட் மெயின் லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கே ஒரு 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 சே லைக் ஒரு நிறைய ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் மாதிரிலாம் வந்துச்சு. அப்புறம் தான் சரி ஓகே இது நம்ம வந்து ரிசால்வ் பண்ணி ஆகணும், லெட்ஸ் டேக் அ பிரேக் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுதான் மெயின் ரீசன். அண்ட் இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்துருக்கணும். பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இது எப்படி சொல்லலாம் சொல்லாமல் வேணாமா அப்படின்மா நிறைய கன்ஃபியூஷன் எனக்குள்ளேயே இருந்துச்சு. அப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நம்ம சந்தோஷமாக இருக்கிறத நல்லா ஷேர் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமில் ரீலாக போடுறோம், ஸ்டோரி போடுறோம், போஸ்ட் போடுறோம், அண்ட் வீடியோவில் வந்து நிறையா சொல்கிறோம். சம்டைம்ஸ் நமக்கு ஒரு எல்லாருக்கும் இருக்கிறது தானே மூட் ஸ்விங்ஸ் அப்படின்ற போது, அப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது நம்ம அதை ஏன் சொல்கிறக்கூடாது அப்படின்றது இருந்துச்சு. பட் அதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம சொல்லி நம்ம இன்னொரு இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம், அந்த ஒரு பயம் தான். அதனால தான் நம்ம மேக்ஸிமம் அதை சொல்லாமல் அவாய்ட் பண்ணுறேன். பட் சொல்கிறதுல தப்பு இல்லை, சொல்லும்போது நமக்கே ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்போது சரி லெட் ஷேர் திஸ் திங் அப்படின்ற மாதிரி பண்ணேன். ஐ ஹோப்ஸ் எவ்ரிபடி வில் அண்டர்ஸ்டாண்ட் மை சுச்சுவேஷன். அண்ட் கைஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் தான், கண்டிப்பாக நான் வந்து திரும்ப வந்துடுறேன். ஸோ கொஞ்சம் வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கே தோணும், ஓகே நம்ம என்னென்ன சரியாக பண்ணலை அண்ட் என்ன நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுன்றலாம் எனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் எஸ் தேங்க்யூ கைஸ். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம பண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ விநாயக சதுர்த்தி ஆஃபர் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான், நைட்டு 12:00 வரைக்கும் ஜஸ்ட் 179 ரூபீஸ். திரும்ப இந்த ஆஃபர் நிஜமாலுமே எனக்கு தெரில எப்போது பண்ணணுன்னு ஐடியா இருக்குமா எனக்கு தெரியல. பட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 299. நாளைக்கு அதாவது இன்றைக்கி மிட் நைட் 12:00 அப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 299 மாறிடும். ஒன் இயருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல், மேகசின், ஒன்லைன் ஸ்டடிச்சிக்கின் எல்லாமே கிடைக்கும் எவ்ரி மந்த் ஆன் மந்த்து. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைமோட சக்ஸஸ் ஸ்டோரிஸை நிறைய பேர் சொன்னது பண்டிலோடைய யூசேஜ் பற்றி நிறைய பேர் சொல்லி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அட் 179 இன்றைக்கி நைட் வந்து 12 தான், ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் தான் இருக்க போகுது இதுக்கப்புறம். ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐடியா இருந்துச்சா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். அண்ட் அப்பப்போ நமக்கு பர்சனலி ஒரு பிரேக் வேணும்னு தோன்றப்போ கண்டிப்பாக எடுத்துக்கணும், அதில் எந்த விதமான தப்புமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், அண்ட் சி யூ ஆல் வெரி சூன். பை பை, சி யூ, ஹவ் அ கிரேட் டே. அண்ட் அதே மாதிரி கேலாஜிக்ஸ் ஆப்பும் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி அங்கே நான் பேங்க் அனஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன், மிஸ் பண்ணாமல் அதை வாட்ச் பண்ணிவிடுங்க. அண்ட் ரீசெண்டாக யூகோ பேங்க்கில் வந்து செலக்ட் ஆன ஒரு கப் சிட்டி யூனியன் பேங்க்கில் செலக்ட் ஆன ஒரு பர்சன் வந்து ரிவ்யூவும் கொடுத்துருப்பாங்க, தரமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த கோர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம பண்டிலுக்கான ஆஃபர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், பை பை, சீ யூ.